அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற விசேஷித்த வார்த்தை 34:4. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த உபத்திரவத்தின் நாட்களில், இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, பயத்தோடு கூட இருக்கிற தேவஜனமே, இந்த காலத்தை குறித்து, இந்த சூழ்நிலை குறித்து, நாட்டில் நடக்கிற காரியங்கள், செய்திகள், தேசத்தில் நடக்கிற செய்திகள், இவைகளை குறித்து பயந்து போயிருக்கிறோமா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். ஒரு பயம் இல்லை, ரெண்டு பயம் இல்லை, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறது, எப்போன்னா நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். நெருக்கத்திலே கர்த்தரை தேடின தாவீதுக்கு எல்லாம் பயத்திலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஒரே காரியம், கர்த்தரை தேடித்தான் ஆகணும். யாரானாலும் சரி, கர்த்தரை தேடினால் பயத்துக்கு, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். கர்த்தரை தேடுவோமா? நல்ல நாட்கள் இல்லத்துக்குள்ளே முடங்கி இருக்கிறோம். கர்த்தரை தேடும் வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாது. வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நமக்கு வழி இதுதான். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடந்து கர்த்தரை தேடுவோமையானால், அவருடைய முகத்தை தேடுவோமையானால், கர்த்தரை தேடினால் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். இன்றைக்கு உங்களுடைய பயத்தையும் நீங்களாக்கி விட என் ஆண்டவர் காத்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்க, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இப்போ நம்ம ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தாவே உம்மை நாங்கள் தேடுவேன், யேசுப்பா உம்மை நாங்கள் தேடுவோம், எங்கள் பயத்துக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பயத்திலிருந்து, எல்லா பயங்களிலிருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி விடுவிப்பீராக. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் உச்சந்தல உள்ளங்கால் வரை விசேஷித்த பாதுகாப்பு உண்டாவதாக. பிள்ளைகளை வீடுகளில் எல்லாம் உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. சங்கார தூதன் பிள்ளைகள் வீட்டை விட்டு பாஸ் ஆகி போக உதவி செய்யுங்க. பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நுழையாதபடி கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் பயத்துக்கெல்லாம் நீங்களாக்கி பிள்ளைகளை விடுவிப்பீராக. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. உடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க, அவர் உங்கள் எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பார். அந்த நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.